முருகாச்சரணம். இப்போது திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் 322வது பாட்டு, க்ஷேத்திர கோவை அப்படின்னு அதுக்கு தலைப்பு. யமுனா கல்யாணி ராகத்தில் அங்கத்தாளம் 8 அக்ஷரத்தில் குருஜி நமக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கார். கும்பகோணமோடு ஆரூர் சிதம்பரம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இதை க்ஷேத்திர கோவைன்னு ஏன் சொல்லியிருக்காருனா, இதில் ஒரு ஸ்தலம் மாத்திரம் இல்லை, ஒரு க்ஷேத்திரம் மாத்திரம் இல்லை, 29 க்ஷேத்திரத்தை பற்றி சொல்கிறார். இதில் திருஞான சம்பந்தர் ரொம்ப அழகாக ஒரு திரு க்ஷேத்திர கோவை ஒன்று பண்ணியிருக்கார். அவரும் க்ஷேத்திர கோவைன்னே தான் தலைப்பு கொடுத்துருக்கார். க்ஷேத்திரம்னா வடமொழி அப்படிலாம் இல்லை. அவர் அழகாக தமிழில் ஞான சம்பந்தர் சொல்கிற ஒரு அழகு தமிழில், செந்தமிழில் க்ஷேத்திர கோவை அப்படின்னு ஒரு 10 பதிகம் பாடியிருக்கார். அவர் அந்த 10 பதிகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 க்ஷேத்திரங்கள், சிவஸ்தலங்களை பற்றி சொல்லியிருக்கார். அதே மாதிரி இவர் அருணகிரிநாதருக்கு ஞானகுரு முருகன் எப்படியோ, அதே மாதிரி தான் அவருக்கு திருஞான சம்பந்தரும் குரு. அதனால் திருஞான சம்பந்தர் திரு எழுக்கூற்று இருக்கை பண்ணினார் சீர்காழி சிவன் மேலே. அதே மாதிரி இவர் வந்து சுவாமிமலை முருகன் மேலே, சுவாமிமலை குருநாதன் மேலே திரு எழுக்கூற்று இருக்கைன்னு அந்த சித்திரக்கவி பாடினார். அவர் பாடியிருக்கிற அதே க்ஷேத்திர கோவையும் இவரும் அருணகிரிநாதரும் பாடியிருக்கார். அந்த க்ஷேத்திர கோவை தான் இந்த பாட்டு, கும்பகோணமோடு ஆரூர் சிதம்பரம் அப்படின்னு நிறைய க்ஷேத்திரங்களை பற்றி சொல்கிறார். முருகன் இருக்கிற சிவ க்ஷேத்திரங்களை சொல்கிறார். இப்போ பாட்டை பார்ப்போம். கும்பகோணமோடு ஆரூர் சிதம்பரம் உம்பர் வாழ்வுரு சீகாழி நின்றிடு கொன்றை வேணியர் மாயூரம் அம்பெரு சிவகாசி கொந்து உலாவிய ராமேஸ்வரம் தனில் வந்து பூஜை செய் நால்வேத தந்திரர் கும்பு கூடிய வேளூர் பரங்கிரிதனில் வாழ்வே. கும்பகோணம் முதல்ல கும்பகோணத்தை வைக்கிறார். ஏன்னா கும்பகோணத்தில் இந்த மாசி மகம் அப்படின்னு ஒரு பெருவிழா நடக்கும். அப்போ அங்கே இருக்கிற பொற்றாமரை குளத்தில் அந்த மாசி மக தினத்தை அன்றைக்கு 12 வருடங்களுக்கு ஒரு தடவை அந்த கங்கா யமுனா சரஸ்வதி என்ற எல்லா நதிகளும், புனித நதிகளும் வந்து அந்த பொற்றாமரை குளத்தில் குளித்து அவா பேரில் தேங்கி இருக்கிற அந்த அழுக்குகளை எல்லாம், ஏன்னா வருஷம் முழுக்க எத்தனையோ பேர் அந்த ஜீவ நதிகளில் நீராடுறோம். நீராடும் போது என்ன நம்மளோட நம்பிக்கை, அந்த ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுற போதும் நம்முடைய பாபங்கள்லாம் போகிறதுன்னு அர்த்தம். நம் பாபங்கள்லாம் போகிறதுன்னா அந்த நதிகள் தானே வாங்கிக்கிறது அதை. அதனால் அந்த நதிகளெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த கும்பகோணத்தில் இருக்கிற அந்த மாசி மக குளத்தில் வந்து நீராடி அவர்களுடைய பாபங்களை நீக்குகின்ற க்ஷேத்திரம். அதனால் முதல்ல கும்பகோணத்தை சொல்கிறார். அடுத்தது ஆரூர். ஆரூர்னா திருவாரூர். திருவாரூர் சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒன்று, வீதி விடங்கிறவர். அந்த திருவாரூருக்கு இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோன்னா, சிவபெருமான் தன்னுடைய காலால் நடந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக பறவைக்கு தூது போன, நடந்து காலால் நடந்து போன ஊர் திருவாரூர். அதனால் அந்த திருவாரூர் மண் அவ்வளோ விசேஷம். திருவாரூரில் 7 அடி எடுத்து வச்சாக்கா அது கங்கையில் குளித்ததுக்கு சமம்னு சொல்லுவாள். அண்ட் திருவாரூர் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் முக்தி க்ஷேத்திரங்கள். அடுத்தது சிதம்பரம். சிதம்பரம் வந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாசஸ்தலம். இவர் கும்பகோணம் போட்டதுக்கு அடுத்தது ஆரூர் சிதம்பரம்னு ஏன் போட்டிருக்காருன்னா,
அந்த இவர் இருக்கார் ஞான சம்பந்தர் இருக்கார், தன்னுடைய க்ஷேத்திர கோவையில் முதல்ல போட்டிருக்கிறது வந்து திருவாரூரும் சிதம்பரமும் தான். அவர் தன்னோட க்ஷேத்திர கோவை பதிகத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஆரூர் தில்லையம்பலம் அப்படின் தான் ஆரம்பிச்சிருக்க. அதனால் திருவாரூர் சிதம்பரம் உம்பர் வாழ்வொரு சீர்காழி, தேவர்கள் வாழ்கின்ற சீர்காழி என்ற க்ஷேத்திரம். சீர்காழி தான் வந்து ஞானசம்பந்தர் பிறந்த இடம், அதனால் உயர்ந்த க்ஷேத்திரம் அது. நின்றிடும் கொன்றை வேணியர் மாயூரம், நின்று கொண்டு அருள் பாலிக்கின்ற சிவபெருமான், அவர் கொன்றை வேணியர் மாயூரம். மாயூரம்னா இப்போ மயிலாடுதுறைன்னு சொல்கிறோம், மயூரநாதர் அந்த தேவிக்கு பெயர், தேவனுக்கு சிவனுக்கு பெயர். தேவி மயிலாக இறைவனுக்கு பூஜை பண்ணின இடம் மாயூரம். அதனால் சீர்காழி நின்றிடு கொன்றை வேணியர் மாயூரம் அம் பெரு சிவகாசி. இதில் சிவகாசினே ஒரு க்ஷேத்திரம் தமிழ்நாட்டில் இருக்குது, கீழே தென்காசிக்கு பக்கத்தில் சிவகாசின்னு ஒரு ஊர் இருக்குது. கொஞ்சம் மாற்றி அர்த்தம் எடுத்தோன்னா அம் அம்புனா தண்ணி, நீர் நிறைந்திருக்கின்ற மங்கள, சிவம்னா மங்களம், காசி காசி க்ஷேத்திரம் வாரணாசி. அம்பெரு சிவகாசி கொந்து உலாவிய ராமேஸ்வரம், கொந்து உலாவு ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறபோது நிறைய கூட்டம் கூட்டமாக வந்து எல்லாரும் பூஜை பண்ணுற க்ஷேத்திரம் ராமேஸ்வரம். காசி ராமேஸ்வரம் ரெண்டு தான் வந்து நம்ம சைவர்களுக்கு போக வேண்டிய முக்கிய க்ஷேத்திரங்கள். அதனால் அந்த ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் வந்து எப்போதும் பெரிய கூட்டமாக வருவாளாம். கொந்துன்னா கூட்டம், கொத்து கொத்தாக வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஏன்னா ராமேஸ்வரத்துலேருந்து மண்ணை எடுத்துன்னு போய் திருவேணி சங்கமத்தில் கரைச்சிட்டு அங்கேருந்து நீரை எடுத்துன்னு வந்து ராமேஸ்வரத்தில் திருப்பி அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நம்ம பழக்கம். அதனால் ராமேஸ்வரம் கொந்து உலாவிய ராமேஸ்வரம், பக்தர்கள் நிறைந்து கங்கை நீரை வச்சு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுகின்ற அவ்வளவு உயர்ந்த ஒரு ஊர். தனி வந்து பூஜை செய் நால் வேத தந்திர கும்பு கூடிய, கும்புனா கூட்டம், இந்த கூட்டம் யார் கூட்டம் அப்படின்னு கேட்டால் நால் வேத தந்திர, நான்கு வகையான வேதங்களையும் கற்று அதன் முறைப்படி பூஜை செய்யக்கூடிய உயர்ந்த அந்தணர்கள். தனி வந்து தான் வந்து தனினாக்க ஸ்பெஷலாக சிறப்பாக செய்யக்கூடியவா, பூஜை செய்யக்கூடியவா, பூஜை செய்யக்கூடியவா எப்படி, அவர்கள் வந்து நான்கு வேதங்களிலும் நன்றாக கற்று நான்கு வேதங்களையும் நன்றாக தெரிந்து கொண்டு பூஜை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் வந்து கூட்டமாக வசிக்கின்ற வேளூர், வேளூர்னா வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலில் சிவன் இந்த உடல் நோயை தீர்க்கிற வைத்தியநாதனாக இருக்கான். அம்மை வந்து பாலாம்பிகை, முத்துக்குமார சுவாமி தான் அங்கே செவ்வாயும் சிறந்த க்ஷேத்திரம், செவ்வாய்க்கான நவகிரகத்துக்கு செவ்வாய்க்கான க்ஷேத்திரமும் கூட, ஏன்னா முருகனும் வந்து செவ்வாய்க்கு அதிபதி. அதனால் அந்த வைத்தியநாதராக விளங்குகின்ற வைத்தீஸ்வரன் கோயில். பரங்கிரிதனில் வாழ்வே, இந்த ஊரை அடுத்தது பரங்கிரி, திருப்பரங்கிரியில் வாழ்கின்ற முருகனே. ஜம்புகேஸ்வரம் ஆடானை இன்புரு செந்தில் ஏடகம்
வாழ் சோலை அங்கிரி தென்றன் மாகிரி நாடாள வந்தவ. இதில் இந்த வரியில் எவ்வளவு ஊர் சொல்கிறார் பாருங்க. ஜம்புகேஸ்வரம், ஜம்புகேஸ்வரம்னா யானையும் இந்த சிலந்தியும் பூஜை செஞ்சு பேர் பெற்ற ஊர் திருவானைக்காவல். ஆடானை, திருவாடானைன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அந்த திருவாடானையில் வருணனோட மகன் வாருணி அந்த துர்வாசரோட சாபத்தால் கஷ்டப்பட்டிருந்தான். அவனுக்கு வந்து முகம் ஒரு ஆட்டு முகம் ஆயிருந்தது. அந்த ஆட்டு முகத்தை நீக்கி தான் வந்து திரும்ப தேவனாக மாறுவதற்கு அந்த திருவாடானையில் பூஜை பண்ணினார். திருவாடானை இன்புரு செந்தில், திருச்செந்தூர்னு நினைக்கிற போதே மனசில் சந்தோஷம் இல்லையா, செந்தில். ஏன்னா முருகனுக்கு, முருகன் அருணகிரியாருக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு நடன காட்சியை திருச்செந்தூரில் கொடுத்துருக்கார் அவர். அதனால் இன்புரு செந்தில். அடுத்தது ஏடகம். ஏடகம்ங்கிற ஊர் இந்த திருஞான சம்பந்தர் சமணர்களோட வாதம் செய்தபோது புனல்வாதம்னு ஒன்று இருந்தது. அதாவது திருஞான சம்பந்தர் தன்னுடைய மத உண்மைகளை ஒரு ஏற்றில் எழுதி அந்த ஆற்றில் போட்டார். அதே சமயத்தில் சமண மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய மத தத்துவங்களை ஒரு ஏற்றில் எழுதி ஆற்றில் போட்டார். அது எது அந்த நீரை எதிர்த்து கரை சேர்க்கிறதோ அதுதான் உயர்ந்தது அப்படிங்கிறதுக்காக பார்த்தபோது திருஞான சம்பந்தரோட ஏடுகள் தான் கரை சேர்ந்தது. அந்த நிகழ்ச்சி நடந்த இடம் ஏடகம். அதுக்கப்புறம் ஏடகம் வாழ் சோலை அங்கிரி. சோலை அங்கிரினா பழமுதிர் சோலை, அங்கே வாழ்கின்ற முருகம். அடுத்தது தென்றன் மாகிரி. தென்றல் மாகிரி அப்படின்னாக்க தென்றல் காற்று உலவுகின்ற பொதிகை மலை. பெரிய கிரினா மலை. தென்றல் காற்று, பொதிகை மலையிலேருந்து வருகின்ற தென்றல் காற்று ரொம்ப அழகானது, ரொம்ப உயர்ந்த காற்று. அது அந்த தென்றல் அப்படின்னு சொன்னாக்க தெற்கிலிருந்து வருகின்ற காற்று. அது நிறைந்த உயர்ந்த கிரி, கிரினா மலை. பொதிகை மலையை ஏன் சொல்கிறார்னா அகத்தியர் தமிழ் வளர்த்த அகத்தியர் இருந்த இடம் வந்து பொதிகை மலை. அதனால் தென்றல் மாகிரி. நாடாள வந்தவ, இந்த நாட்டையெல்லாம் ஆள வந்தவன், இந்த க்ஷேத்திரங்களில் அரசாண்டு கொண்டு இருப்பவனே. ஜெகந்நாதம், வடக்க போயிட்டார் பூரி ஜெகந்நாத் இருக்கு இல்லையா, ஜெகந்நாதம்ங்கிற க்ஷேத்திரம். இங்கே வந்து கண்ணபிரான் ருக்மணி சத்யபாமாவோட காட்சி கொடுப்பார். அதுவே அருணகிரிநாதருக்கு முருகன் வள்ளி தேவி ஆணையாக தோணித்தோ என்னவோ. அடுத்தது செம் சொல் ஏரகம். செம்னா அழகான, திருந்திய சொல் வார்த்தைகளை சொன்ன ஏரகம், திருவேரகம் என்கிற சுவாமி மலை. இறைவனுக்கு அழகான பிரணவ உபதேசத்தை சொன்ன க்ஷேத்திரம் வந்து சுவாமி மலை. அதனால் இந்த திருவேரகத்தை பற்றி சொல்கிறபோது செம் சொல் ஏரகம். மா ஆவினன்குடி, பெரிய திருவாவினன்குடி. திருவாவினன்குடினா பழனி மலையை பற்றி சொல்கிறார். பழனி மலையை பற்றி சொல்கிறபோது அதிசயம் அநேக முற்ற பழனி மலை மீது வளர் பெருமாளேன்னு சொல்லுவார். அது அந்த பழனி மலை. குன்றுதோருடன் பழனி மலை, அந்த திருவாவினன்குடியோடு சேர்த்து எங்கெல்லாம் குன்றுகள் இருக்கோ, ஏன்னா குன்றுதோறும் இருப்பவன் குமரன் இல்லையா, முருகன் பிரியப்பட்டு இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து மலைகள். அதனால குன்றுதோருடன் எந்தெந்த குன்றுகள் இருக்கோ
நான் இந்த ஆறுபடை வீடுகளை பற்றி சொல்கிறபோது குன்றுதோர் ஆடல்னு சில க்ஷேத்திரங்களை குறிப்பிட்டு சொல்லுவான். குன்றுதோர் ஆடல்னாக்க அதில் வந்து எல்லா மலை மீது இருக்கின்ற ஸ்தலங்கள் எல்லாம் அதில் சேரும். அதையும் இதில் ஒரே வார்த்தையாக சொல்கிறார், குன்றுதோருடன் மூதூர் அப்படிங்கிறார். மூதூர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து திருப்புனவாயில்ங்கிற ஊர். அது திருப்புனவாயிலில் பற்றி ஒரு திருப்புனவாயிலில் ஒரு ரொம்ப அழகான ஒரு திருப்புகழ் பாடியிருக்கார், உரையும் சென்றது நாவும் உலர்ந்தது அப்படின்னு. கடைசி காலத்தில் மனுஷன் என்ன ஸ்டேஜில் இருப்போங்கிறத ரொம்ப அழகாக ஒரு திருப்புகழில் பாடியிருக்கார். அது வந்து மூதூர் திருப்புனவாயில், அது மதுரைக்கிட்ட இருக்கு. அடுத்தது விரிஞ்சை. விரிஞ்சைனா விரிஞ்சிபுரம், இது வந்து காட்பாடி பக்கத்தில் இருக்கு. இந்த விரிஞ்சிபுரம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஊருக்கு ஒரு கதை ஒன்று உண்டு. அதாவது அந்த ஊரில் இருக்கிற அந்தணர்களில் ஒருத்தர் வந்து சிவலோகம் போயிடுறார். அவர் தான் வந்து கோயிலுக்கு பூஜை பண்ணுறவர். அப்போ அவர் மனைவி வந்து குழந்தையே இல்லை இந்த பூஜையை கண்டினியூ பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டபோது அவருக்கு சின்ன ஒரு குழந்தை கொடுத்து பூணல் போட்டு அதை போய் நீ பூஜை பண்ணுன்னு சொல்கிறார். அப்போ அந்த குழந்தை, சின்ன குழந்தை போய் அந்த விரிஞ்சிபுரத்தில் இருக்கிற ஈசனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக பார்த்தா அந்த குழந்தைக்கு அந்த சிவலிங்கம் தலை எட்டவே இல்லையா. அதுக்காக சிவலிங்கமே தலை குனிஞ்ச ஊர் திருவிரிஞ்சிபுரம். அந்த திருவிரிஞ்சிபுரம் ஒரு க்ஷேத்திரம். அடுத்தது நல் செம்பொன் மேனி மேனிய. நல் செம்பொன் மேனிய, நல்ல அழகான பொன் போன்ற மேனியை உடையவனே, திருமேனியை உடையவனே. சோநாடு வஞ்சியில் வரு தேவே. சோநாடுன்னா சோழ நாடு. சோழ நாடு வஞ்சின்னு சொன்னால் அது வந்து கருவூர். கருவூரை பற்றியும் மூணு நாலு பாட்டு பாடியிருக்கார், திருப்புகழ் பாடியிருக்கார். கருவூர் பெருமாளேன்னு முடியும். அந்த கருவூர் ரொம்ப விசேஷம், பாசுபதேஸ்வரர் அங்கே. அந்த கருவூர் வருகின்ற, கருவூரில் இருக்கின்ற பெருமானே. சோநாடு வஞ்சியில் வரு தேவே. கம்பை மா அடி மீது ஏய சுந்தரா. கம்பைனா கம்பாநதி, மானா மாமரம். மாமரத்தின் கீழே இருந்த சுந்தர அழகா, காஞ்சிபுரம் சொல்கிற கம்பாநதி கரையில் மாமரத்தின் கீழே நிற்கின்ற அழகனே அப்படின்னு சொன்னால், கம்பை நதி ஓடுற இடம் காஞ்சிபுரம், மாமரத்தில் ஏகாம்பரேஸ்வரராக இது சாட்சி காட்சி கொடுத்தவர் சிவபெருமான். அதனால் காஞ்சிபுரம். கம்பை மா அடி மீது ஏய சுந்தரம். அடுத்தது கம்பு உலாவிய காவேரி சங்கமுகம். கம்புனா இந்த சங்கங்கள், இந்த ஷெல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த சங்குகள் புரண்டு இருக்கின்ற கடலில் காவேரி சங்கமமாகின்ற ஊர். அந்த ஊருக்கு பேர் சங்கமுகம்தான் பேர். அதுக்கப்புறமா இப்போ வந்து காவேரி பூம்பட்டினம், பூம்புகார் அப்படிலாம் பேர் இருக்கு. அந்த காவேரி கடலோடு கடக்கும் இடம் அந்த சங்கமுகத்தை, பூம்புகாரை இதில் சொல்கிறார். கம்பு உலாவிய காவேரி சங்கமுகம். அம் சிராமலை, சிராமலைனா திருச்சி. வாழ் தேவ தந்திர, இங்கெல்லாம் இருக்கின்ற தேவசேனாதிபதியே. வயலூரை, வயலூரை விட்டுடு வரா, அதனால் வயலூரில் வாழ்பவனே. கந்தம் மேவியம், சாரி கந்தம் மேவியம் போரூர் நடம்புரி தென் சிவாயம், தென் சிவாயமும்
கந்தம் மேவிய போரூர்னா திருப்போரூர், திருப்போரூர் நறுமணம் வீசும் திருப்போரூர். முக்கியமான முருகன் க்ஷேத்திரத்தெல்லாம் சொல்கிறார் இதில். நடம்புரி தென் சிவாயமும் ஏயாய். இதில் தென் சிவாயம் அப்படின்னு சொல்கிறது திருவாட்போக்கிங்கிற ஊர், ரத்னகிரின்னு சொல்லுவோம். ரத்னகிரி பற்றியும் பாட்டு பாடியிருக்கார் இவர், சுற்ற கபடோடு அந்த பாட்டு வரும். இந்த நடன தரிசனம் கொடுத்த அழகான ஊர் இது திருவாட்போக்கின்னு பேர். அங்கே இருக்கிறவன் அகம்படு கண்டியூர், கண்டியூர்னு திருவையாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் திருக்கண்டியூர். பிரம்மனுடைய தலையை கொய்த க்ஷேத்திரம் அது, பிரம்மசிர கண்டியூர்னே பேர் அதுக்கு. இது வந்து வீரட்டான க்ஷேத்திரங்களில் ஒன்று திருக்கண்டியூர். வரு சாமியே, அங்கே வாழ்கின்ற சுவாமியே. கடம்பு அணி மார்பா, கடப்ப மாலையை அணிந்துள்ள முருகனே. எம்பிரானோடு வாதாடு மங்கையர், உம்பர் வாணி பொன் நீள் மால் சௌந்தரி. எந்த நாள்தோறும் ஏற்பாக நின்று உரு துதி ஓதும் இந்திராணி தன் மாதோடு நன்குரமங்கை மானையும் மாலாய் மணந்து உலகெங்கும் மேவிய தேவாலயம் தோறும் பெருமாளே. மேவிய தேவாலயம் தோறும் பெருமாளே. இத்தனை கண்டியூரில் இருக்கேன்னு சொன்னார். அடுத்தது சுவாமியே, நீ கடப்ப மாணி மாலைகளை அணிஞ்சவன் எம்பிரானோடு வாதாடு மங்கையர். எம்பிரான்னா சிவபெருமான், சிவபெருமானோடு தர்க்கம் செய்தவள் காளி. அந்த ஊர் வந்து திருவிற்கோலம்ங்கிற ஊர். எம்பிரானோடு வாதாடு மங்கையர் அந்த திருவிற்கோலத்தில் இருக்கிற முருகா. உம்பர் வாணி, உம்பர் வாணின தெய்வீகமான சரஸ்வதி தேவி. பொன் நீள் மால் சௌந்தரி, திருமாலுடைய மனைவி லக்ஷ்மி தேவி பொன்னிறமானவளவோ. எந்த நாள்தோறும் ஏற்பாக நின்று உரு துதி ஓதும், எந்த நாள்தோறும் ஏற்பாக நின்று துதி ஓதும். எந்த நாளிலும், அதாவது எப்பொழுதும் உன்னை பொருந்தி நின்று உன்னை துதி பாடுகின்ற, உன்னை புகழ்ந்து பாடுகின்ற இந்திராணிதன் மாதோடு, இந்திராணி தேவேந்திரன், இந்திராணி அவளுடைய குழந்தை, அவள் வந்து தேவியானை. அதுக்கப்புறம் நன்குரமங்கை மானையும், நன்குரமங்கைனா வள்ளி மானையும், மாலாய் மணந்து, மாலாய்னா அன்போடு மணந்து, உலகெங்கும் மேவிய, இந்த உலகத்தில் எங்கெல்லாம் தேவாலயங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் இருக்கின்ற பெருமாளே. இந்த க்ஷேத்திர கோவிலில் சொல்கிற போது தேவாலயம்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார். தேவாலயம்னு பொதுவாக நம்ம சனாதன தர்மத்தில் உபயோகப்படுத்துறது இல்லை, கோவில்னால் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இவரோட பீரியடில் இந்த முஸ்லீம் அண்டு கிறிஸ்டியன் வந்தாச்சு அந்த தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத காமிக்கிறது. இதெல்லாமே அந்த ராவுத்தனானவன் சலாமிடு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தியிருப்பார், உருது வார்த்தைகள். அதே மாதிரி இங்கே தேவாலயம்னு பொதுவாக சர்ச்சுக்கு தான் சொல்லுவான், அதையும் இங்கே உபயோகப்படுத்தியிருக்கார். மொத்தம் 29 க்ஷேத்திரங்களை பற்றி இந்த பாட்டில் பாடியிருக்கார். அவர் திருஞான சம்பந்தர் எப்படி வந்து திருவாரூர் சிதம்பரத்தை முதல்ல ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி இவரும் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ஆரம்பிச்சிருக்கார். அப்புறம் சப்தபிடங்க ஸ்தலங்கள், அப்புறம் ரொம்ப பழமையான சிவக்ஷேத்திரங்கள் புனவாயில், விரிஞ்சிபுரம்,
இது எல்லாத்தையும் இந்த க்ஷேத்திர கோவிலே இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் முருகாச்சரணம்.